हेलो फ्रेंड्स वेलकम बैक टू फ्लवी स्टाइल वीडियो वो लॉकडाउन रूटीन वीडियो आना मेन वो कई कुंद वी दिडी यद कड़ा वयत वली मोशन उगल अंतमान प्राब्लम नहीं फेस पड़ी और चिंतर होम रेमडियो सल्यूशन अंडल वो चिन्हान और पेपर चिकन रेसिपी आड पड़े वीडियो कंपा इंट्रस्टिंग निका वीडियो को पाकल பாப்பா வந்து நேற்று நைட்டு திடீர்னு எதுக்கு அழுதானே தெரியல, பயங்கரமான ஒரு அழுவை. அது மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது என்னுடைய பெரிய மாமியார் அண்ட் என் மாமியார் வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம் ரெமடி செஞ்சாங்க. அதை தான் உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஃப்ளவிய வந்து அழுதானா கொஞ்ச நஞ்சு அழமாட்டேன், அப்படியே மூச்சு மேலே போய் நின்றுடுற அளவுக்கு அழுவா, பயங்கரமாக பயமூத்திடுவான். அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது இது வந்து வசம்பு. வசம்பு வந்து லைட்டாக வந்து சுட்டுட்டு அதை வந்து ஒரு ஓடு மாதிரி, ஏதாவது ஒரு பானையோட ஓடு இல்லை ஏதாவது ஒரு ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக தண்ணி விட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதை வந்து தொப்புள் சுற்றி வந்து வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நாக்குலையும் சக்கரை இதில் லைட்டாக அந்த ஓட்டில் போட்டு இது கூடயே தேய்ச்சிட்டு அதை வந்து லைட்டாக நாக்கில் வச்சு விட்டாங்க. இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் தைரியமாக செய்யலாம். வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வசம்பு வந்து சுட்டு அதை தேய்ச்சி அதை வந்து தொப்பில் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முருங்கை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா நசுக்கி அதோடைய சார் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி விட்டாங்க. அப்புறமா வசம்பு தேய்ச்சி அதுக்கப்புறம் வச்சு விட்டாங்க. இது ரெண்டும் செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே அழுகு நிறுத்திட்டா, உடனே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவள் தூங்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து அவள் அழவே இல்லை, அதோட தூங்கிட்டா. அதுக்கப்புறம் காலையில் தான் போய் எழுந்திருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் மேலே வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பயிர் போட்டு அரைப்பேன் நான், ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அதனால் வந்து முந்திரி பயிர் கொஞ்சோண்டு போட்டு அரைக்க போகிறேன். சாப்பிட்டது மட்டும் இங்கே இருக்கு, அவ்வளோதான். கிச்சனில் வேறு எதுவும் கிடையாது. இதுவும் வந்து நைட்டு ஊற்றிட்டு மீதி இருக்க மாவு இது. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் நிறைய இல்லை, அவ்வளோதான் இருக்குது, இந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் நிறைய வாஷிங்க்கு க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து செடிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு இப்போ தண்ணி கலந்து வந்து செடிக்கு ஊற்றிடலாம், அதனால் அப்படி இருக்குது. இங்கே வந்து பால் காய்ச்சினது இருக்குது, பால் ஏடை எடுத்து வச்சது இருக்குது, கல் உப்பு வந்து பிரித்து கொட்டிகிட்டு இருந்தேன் அது இருக்குது. அப்படியே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது, ஏன்னா நைட்டு வந்து எதுவுமே செய்யலை. ஐயோ பயங்கரமாக அழுதா பாப்பா, என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடில, செம்ம அழுக அழுதுட்டா. அப்புறமா வந்து எல்லோரும் அந்த இதெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் அது சரியாக போயிடுச்சு. இப்போ அவளை பார்த்துட்டு வரல வாங்க. அவள் இன்னும் கவுரில், நானாக தான் வந்து அவளை கவுத்தி போட்டிருக்கேன். பாதி ஒரு கழிச்சு படுக்கிற அதான் பண்ணுறா. ஸோ நானாக சும்மா கவுத்தி போட்டேன். இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாரு, அடி செல்லணும், நிமிந்து பாரு. ஃப்ளவியா இங்கே பாரு, ஃபோன் இங்கே இருக்கு பாரு, ஃபோன் இங்கே இருக்கு பாருங்க அடி. ஃப்ளவியா சீக்கிரமாக போய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நிறைய முருங்கை இலை கிடக்குது. பாப்பாவுக்கு முருங்கை இலை அந்த சாறு ஊற்றுனாங்களா, அப்போ ஃப்ளவினும் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக. நைட்டு வந்து பாப்பா வந்து திடீர்னு அழுதுதுமே நான் எப்போவுமே வந்து சாமி எண்ணெய் இல்லை சாமி தண்ணி அந்த மாதிரி எதாவது வச்சு விடுவேன். கொஞ்சம் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து அவள் நெத்தியில் தொட்டு வச்சுட்டு மீதி அப்படியே வச்சேன். என் பெரிய பிள்ளை என்ன பண்ணி வச்சுருக்கு பாருங்கள், ஃபுல்லாக எடுத்து ஊற்றி வீடு ஃபுல்லாக. அங்கே இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் தெரியல அப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக விம் லிக்விட் வந்து ஒரு ஸ்பஞ்சில் தொட்டு அதை ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அந்த ட்ராப்ஸ் இருந்ததோ அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துகிட்டு திரும்ப வந்து லைசால் எல்லா இடத்துலையும் ஊற்றி விட்டு இப்போ எப்படியும் மூணு தடவையாவது வந்து கண்டினியூஸாக தொடச்சா தான் அது சரியாக போகும். அங்கங்கேயும் ட்ராப் ட்ராப், இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இடம்லாம் நான் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் ட்ராப் ட்ராப்பாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் அச்செல்லாம் கிளார் அடிக்கிறதுனா தான் பாருங்கள் அதில் தெரியுது. ஸோ அவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கேருந்து போட்டிக்கு வரைக்கும் போயிட்டு கேட்டை வந்து மந்திரிச்சலாக விட்டுருக்காரு, சாமியார் வந்து மந்திரிக்கிற மாதிரி. என்ன அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான். முதல்ல வந்து சட்னி அரைச்சி வச்சிருந்தேன், அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு பெருக்கிட்டு வீடு துடைக்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக டியூஸ்டே ஃப்ளவின், என்ன ஊற்றுறனாலும் வீடு தொடச்சாகணும். நான் வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டு வீடு பெருக்கிட்டு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க. ஸோ வீடு பெருக்கிட்டு வந்தாச்சு. ஜஸ்ஸி எவ்வளோ குப்பை பாருங்கள், ஒரே நாளில் ஒரு நாள் தான் பெருக்கலை, அதுக்கு எவ்வளோ குப்பை பாருங்கள். நேற்று மதியமும் என்னமோ வந்து லைட்டாக அப்போ கூட பெருக்கி வச்சுருந்தேன், கிச்சனு லைட்டாக ஹாலில் பாதி மட்டும் பெருக்கி வச்சுருந்தேன். அப்படி இருந்தும் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. மை காட், நேற்று வந்து ஏதோ வரைகிறேன் வெட்டுறேன் அப்படின்ட்டு எல்லா பேப்பரும் கடந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் முருங்கைக்கீரை ஏதோ பிச்சுட்டு இருந்தேன், அதை ஏதோ விளையாடிட்டு இருந்தேன். இவ்வளோ குப்பை இருக்குது, இது எல்லாத்தையும் அள்ளிட்டு இப்போ வந்து நான் போய் துடைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து லைசால் ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டேன், ஃபுல்லாகவே தெளித்து விட்டேன். இப்போ வந்து நான் வந்து மாப் போட போகிறேன். வீடு வந்து துடைச்சி முடிச்சுட்டு ஃப்ளவின்க்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்.
இப்போ ஃப்ளவின் என்ன செஞ்சிட்ருக்கான்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ளவினுக்கு டெய்லி பொங்கல் வைக்கிற வேலை தான். வாழை இலையெல்லாம் பிச்சுட்டு வந்து இந்த ஊரே ஒரு மாடுக்குட்டி வச்சுட்டு அவன் வந்து வைக்கிற பொங்கல் டெய்லி. இது வந்து கரும்பு, மூணு பக்கம் வச்சுருந்தான், ஒரு பக்கம் கீழே விழுந்துச்சு பாருங்கள் கரும்பு. பாப்பா வந்து தூங்கிட்டா, எழுந்திருக்கிறதுக்குள்ளே சாப்பாடு செய்யணும், அதனால் நான் ஒரு சைடு ஹஸ்பண்ட் ஒரு சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பெப்பர் சிக்கன் வந்து செஞ்சிட்ருக்கேன், அதுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன், இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பெப்பர் சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண ரெசிபி கூட அதுதான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரெசிபி இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து இந்த சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் சிக்கனை. இதை வந்து நான் இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுடணும். ஸோ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபுல் ரெசிபி வந்து நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ் வந்து பிரியாணிக்கு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை ஏதாவது புலாவ் ரைஸ் அது மாதிரி வெரைட்டி ரைஸ் எதாவது செய்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் இது வந்து கொஞ்சமாக சும்மா ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நான் இதை செய்கிறேன். ஆக்சுவலாக சிக்கன் குழம்போடு விட்டுலாம்னு தான் பார்த்தது. பட் அதுலேருந்து நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து பிடுங்கி கொஞ்சோன்னு வச்சுருக்கேன். நான் இந்தளவுக்கு மட்டும்தான் ஒரு 10 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக செய்கிறன்றதுனால எல்லாமே ஒன்று ஒன்று, ஒரு மிளகா, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் கிட்டே இருக்குது. ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் விறகடுப்பில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. விறகடுப்பில் வந்து இந்த மாதிரி சிக்கன் மட்டன் அதெல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் விறகடுப்பில் செஞ்சிட்ருக்காங்க. வாங்க போய் அவங்கள்ட்ட வாங்கிட்டு வரலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். இதில் நம்ம தக்காளி போட மாட்டோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து எல்லா மசாலா ஐட்டமும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இதில் நான். ஏன்னா இது கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறன்றதுனால கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நல்லா எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் வந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் அது கூட போட்டு நல்லா பிரட்டி எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்று போகிறது கிடையாது, அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆக வேண்டியதான். நம்ம இது க்ளோஸ் பண்ணி வந்து சமைக்கணும். அப்போ தான் வந்து நிறைய மாய்ஸ்சர் அதுக்குள்ளேருந்து வெளில வந்தது நல்லா கொதிச்சு சாஃப்டாக ஆகும் சிக்கனு. இல்லைனா வந்து ரொம்ப ட்ரையாக கடிக்க முடியாத மாதிரி ஆகிடும். இதுக்கு ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் என்ன லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா உள்ள சாஃப்டாக ஆகும் கறியெல்லாம். இப்போ வந்து சைட் பை சைடு நான் என்ன பண்ண போகிறோம், கிச்சன் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட்டு கழுவின பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்திருக்க பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும். அந்த கிளாஸ் பாட்டில் வந்து ஊற வச்சுருந்தேன் நான், கொஞ்சம் அடியிலலாம் அழுக்க இருந்துச்சு. ஸோ அதனால் ஊற வச்சுருந்தேன் அது. அதுக்கப்புறம் வந்து பயங்கர மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ போய் கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது மற்ற எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். எண்ணெய் தீந்துருச்சு, ரீஃபில் பண்ணி வைக்கணும். அண்டு இது மாதிரி கொத்தமல்லிலாம் வந்து கட் பண்ணி இதுக்கு லவ் பர்ட்ஸ்க்கு வைக்கணும். அப்புறம் காலையில் தேங்காய் சட்னி அரைச்சி அதில் பாதி இருக்குது இருக்குது, அதையும் எடுத்து வச்சுட்டு மற்ற இங்கே பாருங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் இங்கே வந்திருக்குதுன்ட்டு, இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இங்கே வந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே எடுத்து ஊற வைக்கணும். அண்ட் இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு அது தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வந்து குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஊற்றி வச்சாச்சு. ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சுண்டணும். அதுக்குள்ளே கருவேப்பிலை வந்து போட்டுட்டேன். அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அண்ட் இங்கே வந்து ரைஸ் குக் பண்ணது இருக்குது. அதோடு வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கியாச்சு. ஈவினிங் தான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். செம காமெடியாக இருப்பேன் நானும் என்னோடய ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சில டைமில் வந்து ரெட்டச்சடை பின்னி போடுறது, அதுக்கப்புறம் ரிபன் வச்சு பின்னி கட்டுறதுல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல் டேஸில் பண்ணது ரொம்ப வருஷங்கள் ஆச்சுல, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நடுவில்லாம் வகடு எடுத்து ரெண்டு பக்கம் ரோல்லாம் பண்ணி ஆக்சுவலாக ரெட்டச்சடை பின்னலான் தான் பார்த்தேன். ரொம்பவும் காமெடியாக இருக்குன்றதுனால ஒவ்வொரு சடையே போட்டுட்டேன். சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ டோன்ட் மைண்ட் இட். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டேன். குளிப்பாட்டி அவள் ரெடியாக இருக்கா. அடுத்தது வந்து நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ அதனால் வந்து சாமி கும்பிடணும். சாமிக்கு வந்து பூ வச்சுட்டே இருந்தேன். ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து மாடிக்கு போயிட்டு பூ பிச்சுட்டு வந்தாங்க, அது இருக்குது. அதை தான் எடுத்து சாமிக்கு. ஸோ சாமிக்கெல்லாம் வந்து பூ வச்சாச்சு. பூ வந்து
ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து சாம்பிராணி போடுவேன், ஸோ அதனால் நேற்று போட்டது அண்டு ஏற்கனவே இருந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வேறு வந்து விறகடுப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து நெருப்பு எடுத்துகிட்டு வந்து அது போடணும். டைம் வந்து 5:15 தான் ஆகுது, ஸோ அதனால் வந்து இப்போது கொஞ்சம் லேட்டாகவே போடலாம் அப்படின்ட்டு 5:30 மேலே போடலான்னு மற்றெல்லாம் போட்டு வச்சிட்டேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி க்ரீனாகவும் அடிக்கடி பிளாக்காகவும் ஆகுது. இப்போ ஒரு புதுசாக ஒரு எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட், அதுலேருந்து தான் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இல்லை. இது மாதிரி விளக்கு கேத்துற என்னன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தாங்க, அது ஊற்றுனாலே வந்து ரொம்ப பிளாக்காகிடுது இந்த இடம்லாம். அண்ட் இங்கேயுமே ரொம்ப பிளாக்காக இருக்குது. வாஷ் பண்ணி தான் வைக்கிறேன், பட் எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அது வந்து இப்போ இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, அக்கேஷன் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எண்ணெய் தீர்ற வரைக்குமே அப்படி தான் வந்து மெழுகுவத்தி மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னது என்னதுமா ஏமா, வாயில் என்ன கையே, வாயில் என்ன கை வச்சுக்கிட்டு, ட்ரெஸ் தூக்கி தூக்கி வாயில் வச்சுட்டு பிச்சுமா பிச்சு ஃப்ளவியா. இன் பிட்வீன் வந்து போய் காஃபி வந்து சுட குடிச்சிட்டு வந்துடலான்ட்டு காஃபி வந்து குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து சாமிக்கு வந்து விளக்கெலாம் ஏற்றிடலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு செம காமெடியாக இருந்தது என்னை பார்க்குறதுக்கே வந்து பூவெல்லாம் வச்சுட்டு, பட் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு நிறைய ஹர்ப்ஸ் மாதிரி இருக்குது, வாசனை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலேருந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸ் வந்து வேளாங்கண்ணியில் அந்தோனியர் கோயில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்து இது மாதிரி கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸ்மெல்லு. செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி போடுவேன், அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து மதியம் வச்ச குழம்பு அப்படியே இருக்குது, சிக்கன் குழம்பு வச்சோம் இல்லையா, அந்த குழம்பு வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்க, ரொம்ப நாள் வச்சு சப்பாத்தி போட்டு, அதனால் பாப்பா வச்சு சப்பாத்தி போடவே முடியல, எழுந்திரிச்சிட்டே இருப்பா அழுதுகிட்டே இருப்பா. ஸோ அதனால் அவளை வச்சு சப்பாத்தி போடவே முடியறதில்லை. ஸோ அதனால் இன்றைக்கி அட்லீஸ்ட் அதுக்காக குழம்புக்காகவாது சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட போகிறோம். அண்ட் மோரோவர் வந்து மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வீட்டில் அரைச்ச மாவு, அதாவது கோதுமை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அதில் நிறைய கொண்டக்கடலை மொச்சு அது மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க. அது அம்மா தான் சொன்னாங்க, அந்த ப்ரொபோஷன்னு அம்மா சொன்னாங்க, நான் அப்படியே வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டென்னில் வந்து உள்ளே வச்சுருக்கேன், அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இந்த மாவு தான் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது, அது நல்ல ஹெல்த்தியும் கூட. ஸோ நான் இதை தான் வந்து போட போகிறோம். ஜோடியாக தான் யூஸ் பண்ண போகிறேன். சூப்பர் ஈஸியாக இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம், சாஃப்டாகவும் வரும். ஒரு 2 செகண்டில் வந்து சீக்கிரமாக பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து ஈரமான துணி ஏதாவது போட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வந்து இதை பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஈர துணி போட்டு நான் இப்போ மூடி வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்திங்கன்னா இங்கே கவுண்டர் டாப்பில் எனக்கு வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக வந்து சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை காய வச்சுட்டு போடணும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுடுறேன். மாவு பிசைஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா 6:00 இருக்கும், அப்போ தான் பிசைஞ்சு வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7:00 ஆகிடுச்சு, 1 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்ருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏர்லி டின்னர் தான் எப்போவுமே 7 இல்லைன்னா 7:30 நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் வந்து இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். போட்டு எடுக்கிறது பார்த்திங்கன்னா நான் 2 சப்பாத்தி போடுவேன், ஹஸ்பண்ட் 2 சப்பாத்தி போடுவாங்க. அது மாதிரி மாற்றி பாப்பா எழுதுட்டுருக்கனால மாற்றி ஹேண்டில் பண்ணிகிட்டே வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ருக்கோம். இது ஒரு பக்கம் செய்யும் போதே வந்து பால் காய்ச்சிக்கிற நைட்டுக்கு ஃப்ளவினுக்கு, அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் குடிப்பேன். ஸோ வந்து சைமல்டேனியஸாக அதுவும் வந்து செஞ்சுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும், அடிக்கடி கிச்சன் பக்கம் வர வேண்டிய வேலை இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அதுவும் இல்லாத வேர்க்க டைமு கண்டிப்பாக வந்து கிச்சன் வரணுன்னாவே கொஞ்சம் ஹெசிடேட்டடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் வந்து பெப்பர் சிக்கன் செஞ்சோம் இல்லையா, அதுவும் இருக்குது. ஸோ அதுவும் குழம்பு எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வந்து வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். இப்போலாம் டெய்லி நைட்டு வந்து ஒரு 11:00 அளவு வரைக்கும் வெளியில் போட்டி கோழியை தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. இதோட இந்த டே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பை பை.